தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிளாக் செயின் தொழில்நுட்பமும் எதிர்கால உலக நடத்தைகளும் எழுதியவர் சின்ன தம்பி குருபரன் வாசிப்பவர் பிரியா இப்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பிரபலமடைந்து கொண்டிருக்கிறது இத்தொழில்நுட்பம் தொடர்பான பாதுகாப்பு சட்டங்களை அமெரிக்கா கனடா ஐரோப்பிய சமூக நாடுகள் கிழக்காசிய நாடுகளில் சில ஆஸ்திரேலியா முதலான நாடுகள் இயற்றியுள்ளன இருந்தும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பிரயோகத்தன்மை சட்டங்களையும் தாண்டியதாக அமைவதாக உலகில் பரவலான வாத பிரதிவாதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன அவற்றின் இரண்டு திரைகளுக்குள் பல மர்மங்கள் நிறைந்துள்ளதாக சட்ட அரசியல் விஞ்ஞான பேராசிரியர் இக்னேசி பெல்ரான் டிஹெர்டியா சுட்டிக்காட்டுகிறார்

ஒரே நேரத்தில் மில்லியன் கணக்கான கணினிகளில் தரவு தகவல் பரிவர்த்தனைகளை பதிவு செய்து சேமித்து வைக்கக்கூடிய சேமிப்பகமாகும் இது வங்கிகள் பாரிய வணிக நடவடிக்கைகள் மற்றும் ஏனைய துறைகளில் பாரிய அளவில் பயன்படுத்தப்படும் மத்திய தரவு தளங்களைப் போலல்லாது தனியான அமைப்புசார் தரவு தளமாக செயற்பட்டு கோடிக்கணக்கான பரிவர்த்தனைகளை கட்டுப்படுத்தி உடனுக்குடன் தரவுகள் தகவல்களை ஒப்புநோக்கி சரிபார்த்து சேமித்தும் வைக்கக்கூடியது பிளாக் செயின் தொழில்நுட்பம் இதன் மூலம் ஒரே செயற்பாட்டில் உலகம் முழுவதும் பல கிளைகளை கொண்டிருக்கும் நிறுவனங்கள் ஒரே நேரத்தில் கோடிக்கணக்கான கணினிகளுடன் பரிவர்த்தனைகளை சரிபார்த்து பதிவு செய்து தரவுகளை சேமித்து வைக்க முடியும் பிளாக் தொழில்நுட்பத்தில் அதி உச்ச பாதுகாப்பு நம்பிக்கை வெளிப்படைத்தன்மை இலகுத்தன்மை ஆகியன காணப்படுவதினால் எதிர்கால தரவுத்தள சேமிப்பகத்தின் முன்னோடியாகவும் மைல்கல்லாகவும் அமையப்போகின்றது உலகின் பல நாடுகளிலும் பரந்திருக்கின்ற பாரிய நிறுவனங்களும் அரச அமைப்புகளும் இத்தொழில்நுட்பத்தின் ஊடாக தமது நடவடிக்கைகளை மேலும் பரவலாக்கம் செய்ய முடியும் இணையதளத்தில் இணைக்கப்படும் நபர்கள் தமது தரவுகள் தகவல்களை சேமித்து வைத்து பாதுகாப்பாக பராமரிக்க முடியும் இடைத்தரகர்களின் உதவி இல்லாமல் இதனை செய்ய முடியும் பரிவர்த்தனையின் போது ஒவ்வொரு தரவுகள் தகவல்களும் உடனுக்குடன் பதிவு செய்யப்படுவதினால் இன்னொருவர் நுழைந்து தகவல்களை திருத்துவதற்கோ திருடுவதற்கோ முடியாதளவு பாதுகாப்பான சேமிப்பகமாக பிளாக் செயின் தொழில்நுட்பம் காணப்படும் உரிமையாளர் தகவல்களை திருத்தி அமைத்து மேலும் தரவுகளை சேர்த்துக் கொள்ளவும் முடியும் இதில் ஒரு விடயம் அல்லது பல விடயங்கள் தொடர்பான பதிவுகள் தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டு பேணப்படும் இதனால் அவ்விடயம் தொடர்பான வரலாற்றினையும் அறிந்து கொள்ள முடியும் உதாரணமாக ஒரு நோயாளியின் சிகிச்சைகள் தொடர் கண்காணிப்பு பதிவுகள் வழங்கப்பட்ட மருந்து மாத்திரைகள் ஆலோசனைகள் கண்காணித்த வைத்தியர்கள் பற்றிய வரலாற்றினையும் பூரணமாக அறிந்து கொள்ள முடியும் இத்தோடு வெளிப்படைத்தன்மை அதிகம் இருப்பதினால் உரியவரின் அனுமதியுடன் அந்த வரலாற்றினை பார்ப்பதற்கும் அனுமதி அளிக்கப்படுகிறது பிளாக் செயின் தொழில்நுட்பத்தில் ஒரு பரிவர்த்தனையானது பதிவு செய்யப்பட்டால் அது நிரந்தரமாகிவிடும் பதிவு செய்தவர்களை அல்லது கடவு சொல் உள்ளவர்களை தவிர எவராலும் தரவுகள் தகவல்களை மாற்றி அமைக்க முடியாது இத்தொழில்நுட்பத்தில் பரிவர்த்தனைகளை பாதுகாக்க மிகவும் மேம்படுத்தப்பட்ட கிரிப்டோகிராஃபி நுட்பங்களை பயன்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு பரிவர்த்தனையும் மறையாக்கம் செய்யப்பட்டு அதாவது என்கிரிப்ட் செய்யப்பட்டு முந்தைய பரிவர்த்தனையுடன் இணைத்து சரிபார்க்கப்பட்டு ஒரு இணைப்பை உருவாக்குகிறது இவ்வாறு பரிவர்த்தனை இணைப்புகள் சங்கிலி தொடராக உருவாக்கப்பட்டிருப்பதனால் மிகவும் பாதுகாப்பான சேமிப்பகமாக கொள்ளப்படுகிறது அதனால் ஊடுருவும் ஹேக்கர்கள் குறிப்பிட்ட தரவுகளை கண்டறிந்து கையாள்வதும் களவாடுவதும் மிகவும் கடினமானது என நம்பப்படுகிறது அத்தோடு தற்போது பயன்பாட்டிலுள்ள தரவுத்தள சேமிப்பகம் செயலிழந்தால் தரவுகள் தகவல்கள் சிதைந்தோ அழிந்தோ போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளன ஆனால் பிளாக் தொழில்நுட்பத்தில் அந்த வாய்ப்பு முற்றாக தவிர்க்கப்படுகிறது என கூறப்படுகிறது பிளாக் செயின் தொழில்நுட்பத்தினை நவீன தகவல் தொழில்நுட்ப உலகில் மிகவும் பாதுகாப்பான நம்பகரமான வெளிப்படைத்தன்மையான இலகுவான முறையாக பயன்படுத்தலாம் கொடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனைக்கு தற்போது பயன்படுத்தப்படுகின்ற பிட்காயின் மற்றும் இத்திரியம் முதலான கிரிப்டோ நாணய செயற்பாடுகளுக்கு இத்தொழில்நுட்பம் உதவக்கூடிய ஒன்றாக போகின்றது இன்றைய நவீன பரிவர்த்தனை செயற்பாடுகளுக்கு எதிர்காலத்தில் மிக பாதுகாப்பான முறையாக அமையப்போகின்றதென பலரும் தெரிவிக்கின்றனர் கிரிப்டோ நாணய பரிவர்த்தனைகளை பதிவு செய்வதற்கும் டிஜிட்டல் நாணயங்களின் ஒருமைப்பாட்டை பராமரிக்கவும் பாதுகாப்பான தளத்தை இதன் மூலம் உருவாக்க முடிகிறது எதிர்கால டிஜிட்டல் நாணய பரிவர்த்தனைகளுக்கு இத்தொழில்நுட்பம் மிக பிரபலமான பாதுகாப்பான முறையாக அமையப்போகிறது ஒரே நாட்டில் தேர்தல் காலத்தில் வாக்காளர் பதிவுகள் தேர்தல் நடவடிக்கைகளுக்கான ஆளணிகள் வாக்குப்பதிவுகள் என்பன தொடர்பான தரவுகள் தகவல்களை துல்லியமாக பதிவு செய்து பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு பிளாக் தொழில்நுட்பம் சிறந்ததாக நம்பப்படுகிறது தேர்தல்களை நடத்துவதற்கு பாதுகாப்பான மற்றும் வெளிப்படைத்தன்மையான தளத்தை இத்தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கலாம் ஒவ்வொரு வாக்குப்பதிவும் தனித்தனி பிளாக்கில் பதிவு செய்வதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை மாற்றி அமைப்பதும் மோசடி செய்வதும் இறுதி முடிவினை மாற்றி அமைப்பதும் இத்தொழில்நுட்பத்தின் மூலம் முற்றிலும் சாத்தியமற்றதாகிறது எதிர்காலத்தில் ஜனநாயகத்திற்கு விரோதமற்ற நம்பிக்கையான தேர்தல்களை நடத்தி வெளிப்படைத் தன்மையுடன் முடிவுகளை வெளியிடுவதற்கு பிளாக் செயின் தொழில்நுட்பம் சிறந்த முறையாக கொள்ளப்படுகிறது மருத்துவத்துறையில் உள்ளோர் நோயாளிகளின் நோய்கள் தொடர்பான தகவல்கள் தரவுகளை பாதுகாப்பாக சேமித்து வைத்திருப்பதற்கும் விரும்பியபோது ஒருவரின் நோய் தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்வதற்கும் இத்தொழில்நுட்பம் சிறந்த மாற்றீடாக இருக்கப் இதன் மூலமாக நோயாளிகள் தமது நோய் தொடர்பாகவும் மருத்துவ சிகிச்சைகள் தொடர்பான வரலாறு குறித்த சகல விடயங்களையும் சரியாக அறிந்து கொள்வதற்கும் பதிவு செய்து வைத்திருக்கவும் உதவுகிறது வணிக நிதி நிறுவனங்கள் கைத்தொழில் துறை சேவைகள் துறை சார்ந்த நிறுவனங்கள் அவர்களின் உற்பத்திகளை சேவைகளை கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு செய்யவும் கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளவும் ஊழல் மோசடிகள் விரயம் ஆகியவற்றை தவிர்க்கவும் தர உறுதிப்பாட்டை பேணவும் இத்தொழில்நுட்பம் உதவப்போகிறது நிறுவனங்கள் சிறந்த தீர்மானங்களை எடுத்து உற்பத்திகள் மற்றும் சேவைகளை மேம்படுத்தவும் சிறந்த பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளவும் இத்தொழில்நுட்பம் பாரிய பங்களிப்பு செய்யும் என நம்பப்படுகிறது உள்நாட்டு வெளிநாட்டு சர்வதேச தரை நீர் ஆகாய வழி போக்குவரத்தின் வலைப்பின்னல்களை துல்லியமாக கண்காணிப்பதற்கும் அவற்றை மேலும் விருத்தி செய்து கொள்வதற்கும் விபத்துகளை தவிர்ப்பதற்கும் விபத்துக்கான காரணங்களை இலகுவாக கண்டறிவதற்கும் பிரயாணிகள் பொருட்கள் தொடர்பான விவரங்களை தெளிவாக அறிந்து கொள்வதற்கும் பிரயாண பாதைகளை சந்தர்ப்பம் சூழ்நிலைகளுக்கேற்ப கொள்வதற்கும் இது ஒரு சிறந்த முறையாக அறிமுகப்படுத்தப்படுகிறது அத்தோடு விமானங்கள் விபத்துக்குள்ளாகும் போது கருப்பு பெட்டி இல்லாமலே விபத்துக்கான காரணங்களை கண்டறிய முடியும் எனவும் காணாமல் போகும் விமானங்களை பற்றி துல்லியமாக அறிந்து கொள்வதற்கு இது பக்கபலமாக அமையும் எனவும் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இது நம் டிஜிட்டல் கண்டுபிடிப்புகளின் எதிர்காலத்தையே முற்றிலுமாக மாற்றிவிடும் வாய்ப்புள்ளதால் இது குறித்த அறிவினை மேலும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் ஏனெனில் எதிர்கால உலகம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கூடாகவும் பிளாக் செயின் தொழில்நுட்பத்தினதும் ஆளுகைக்கு உட்பட போகிறது என்பது திண்ணம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பாக வாத பிரதிவாதங்களும் விமர்சனங்களும் எழுந்திருப்பது போல் எதிர்காலத்தில் இது தொடர்பிலும் மாற்று கருத்துக்கள் வெளிவருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன நன்றி